வணக்கம். இந்தியாவின் கேரளா மாநிலம் கோழிக்கோடில் துபாயிலிருந்து 190 பயணிகளுடன் வந்த ஏர் இந்தியா விமான நிறுவனத்துக்கு சொந்தமான பயணிகள் விமானம் ஓடும் பாதையில் தரையிறங்கும் போது தடுமாறி விபத்துக்குள்ளான சம்பவத்தில் இரு விமானிகள் உட்பட உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 18 உயர்ந்துள்ளது. கோழிக்கோடு காரிப்பூர் விமான நிலையத்தில் இந்த சம்பவம் நடந்துள்ளது. குறைந்தபட்சம் 24 அவசர ஊர்தி வாகனங்கள் சம்பவ பகுதிக்கு விரைந்து மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளன. துபாயிலிருந்து கோழிக்கோடுக்கு ஏர் இந்தியாவின் X1344 என்ற விமானம் நேற்று வெள்ளிக்கிழமை இரவு 7:40 மணியளவில் விமான நிலையத்தில் தரையிறங்கும் போது இந்த சம்பவம் நிகழ்ந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. விபத்து நடந்துள்ள கோழிக்கோடு விமான நிலையத்துக்கு நேரில் உள்ளதாக இந்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். வந்தே பாரத் திட்டத்தின் கீழ் துபாயிலிருந்து 190 பயணிகளுடன் கோழிக்கோடு வந்த இந்த விமானத்தை விமானி தரையிறக்க முயற்சிக்கும் போது தொடர்ந்து பெய்த மழை காரணமாக ஓடும் பாதையிலிருந்து விலகி இந்த விபத்து ஏற்பட்டது என கூறப்படுகிறது. நம்நாடு செய்திகளுக்காக கனிமொழி.